Once again, welcome back to Sidhu Stuffy. In the video, ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. எப்படி அப்படின்னா, எல்லாருக்குமே மைலேஜ் வந்துட்டு ரொம்பவே முக்கியம்னு எல்லாத்துக்கும் தெரியும். சப்போஸ் எந்த வெஹிக்கிள் மைலேஜ் வெஹிக்கிள் பைக் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் கார்டு கொடுக்குறேன். ஏற்கனவே போட்ட வீடியோ, அதை செக் பண்ணி பாருங்கள். டாப் 10 கம்ப்யூட்டர் வெஹிக்கிளில் எது பெட்டர் மைலேஜ் கொடுக்குற வெஹிக்கிள்னு. பட் இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே வாங்கின பைக்குக்கு எப்படி ஒரு 5 to 10 kilometers, இல்லாட்டி சூப்பர் பைக்காக இருந்தாலும் 3 to 10 kilometers வந்து மைலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 100% ஷுர் நீங்கள் மைலேஜை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் இந்த 10 steps நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், பெட்ரோல். பெட்ரோல் எந்த பெட்ரோல் போடுறது அப்படின்ட்டு பிராண்ட்ஸ் வைஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். ஐ மீன் இந்த பிராண்டு, அந்த பிராண்டு, அந்த பிராண்டு, பட் எல்லா பெட்ரோலுமே ஒன்று தான். சில பிராண்டில் வந்துட்டு ஸ்பீடு, பவரு, அன்லீஸ்டு இப்படிங்கிற மாதிரி பிராண்ட் வைஸ் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். பட் எல்லா பெட்ரோலுமே ஒன்று தான். சூப்பர் பைக்காக இருந்தால் ஆக்டேன் அதிகமான 85 to 95% வந்துட்டு ஆக்டேன் கண்டென்ட்ஸ் இருக்கிற மாதிரி பெட்ரோல்ஸ்க்கு நம்ம போனோம் அப்படின்னா சூப்பர் பைக்ஸுக்கு ஓகே. ஏன்னா அங்கே கம்ப்ரெஷன் ரேஷியோ ஜாஸ்தி. பட் நம்ம யூஸ் பண்ணுறது, ஈவன் நான் ஸ்கூட்டராக இருக்கட்டும், என்னோடய ஹிமாலயனாக இருக்கட்டும், டிஸ்கவராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நார்மல் பெட்ரோல் போகிறது பெட்டர் தான். சப்போஸ் எந்த பெட்ரோல் போகிறது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம பெட்ரோல் பங்கில் எந்த பெட்ரோல் பங்கில் நமக்கு செட் ஆகுது. சில பெட்ரோல் பங்க்ஸு இந்தியன் ஆயிலே இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் ஆயில் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும். அது என்னென்னா, அது பெட்ரோல் பங்கோட கரப்ஷன் தான். ஸோ அது செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் டே டைமில் பெட்ரோல் போடாதீங்க. ஈவன் நீங்கள் போடும் போதே அந்த சம்ம ஹீட்டாக சம்மர் இருந்துச்சுன்னா அதுலேயே கொஞ்சம் காற்றுலேயே ஒரு 10 ml 15 ml வந்துட்டு காற்றுலேயே போயிடும். அது வண்டியும் ஹீட்டாக இருக்கும், ஸோ எவாப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். மோஸ்ட்லி ஈவினிங் இல்லாட்டி நைட் டைமில் போடுறது பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், பெட்ரோல். பெட்ரோல் நார்மல் பெட்ரோலே போடுங்க. பட் எந்த பெட்ரோல் பங்க் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு, இந்த பெட்ரோல் பங்கில் எனக்கு நல்லா மைலேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் பெட்ரோல் பங்க்லேயே வந்துட்டு பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, வண்டிக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற ஒரே ஃபிக்ஷன் வந்துட்டு டயர் தான். ஸோ டயரோட ப்ரெஷர் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணும். ஈவன் ஸ்கூட்டர்லேருந்து சூப்பர் பைக்ஸ் வரைக்கும் அந்தந்த மேனுவலில் கொடுத்துருப்பாங்க, இதுதான் டயர் ப்ரெஷர், பில்லியன் இருந்தால் இந்த டயர் ப்ரெஷர், பில்லியன் இல்லைன்னா இந்த டயர் ப்ரெஷர்னு சொல்லி ஈச் பைக்குக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். சப்போஸ் நமக்கு மேனுவல் இல்லை அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும், என்னோட பைக்குக்கு என்ன டயர் ப்ரெஷர் வைக்கிறது. அந்த ப்ரெஷரை வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் வந்துட்டு பெட்ரோல் பங்க்கில் போட்டிங்கன்னா எக்ஸாக்ட் நம்பரில் பண்ண முடியும், மெக்கானிக் ஷாப் அந்த மாதிரின்னா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வைக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் பெட்ரோல் பங்க்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்ஜின் சர்வீஸ். நம்ம சர்வீஸ் நான் ரெகுலராக கொடுக்குறேன், ஒரு 3 to 4 months ஆர் 3000 to 4000 kilometers. இது வந்துட்டு டெய்லி கம்யூட் பைக்குக்கு, ஸ்கூட்டருக்கு நான் சொல்கிறேன். இதுவே பெரிய வெஹிக்கிள் போச்சுன்னா அதோட இன்டர்வல்ஸ், என்னோடது 5000 kilometers இன்டர்வல், சில பைக்ஸ்லாம் 10,000 to 8,000 kilometers இன்டர்வலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பைக்ஸுக்கு எந்த மாதிரி இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆயில் சேஞ்ச் ரெகுலராக செக் பண்ணுங்கள், அது ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இன்னொன்று, வண்டி கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஏர் ஃபில்டரும் ஆயில் ஃபில்டரும் ரொம்பவே க்ளீனாக இருக்கணும். இல்லைன்னா வண்டி கொஞ்சம் திணற ஆரம்பிக்கும், அந்த பிக்கப் வந்துட்டு கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக மைலேஜ் அடி வாங்கும். எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ் தான் நான் பண்ணணும், பெரிய பெரிய ஷோரூம்ஸில் கொடுத்து 7000 to 8000 தான் நான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இந்த மூணு வந்துட்டு ரொம்பவே முக்கியம், ஆயில் சேஞ்சு, ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு. இந்த மூணும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா வண்டி ஓரளவுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் ப்ராப்ளமே இல்லை. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, இது ரொம்பவே முக்கியம், ஸ்பீட். பைக்கோட ஸ்பீட், பைக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் நம்ம எக்கானமி. இப்போது இந்த வண்டின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 35 to 60 அதுதான் மேக்ஸிமம். இந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எக்கானமியாக இருக்கும், மைலேஜ் சேவ் ஆகும். இதுவே ஹிமாலயனில் போனீங்கன்னா அது ஒரு 60 to 80 வரைக்கும் போகும். ஸோ அந்த பைக்குக்கு எது எக்கானமின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இதுக்கு தகுந்த மாதிரி போங்க. லோவர் ஆர்பிஎம்மும் போகக்கூடாது, ஹையர் ஆர்பிஎம்மும் போகக்கூடாது. ஒரு 75% ஆஃப் த ஆர்பிஎம்மில் போகும்போது அதுவும் லாஸ்ட் கியரில் இருக்கணும். கியர் வண்டினா இதுனா இந்த 30 to 60 அவ்வளோதான் மேக்ஸிமம்.
இந்த இதில் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். இங்கே ஃபோர்த் பாயிண்ட் முடியுது. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, செயின் லூபும் ஸ்ப்ராக்கெட் லூபும், இந்த லூப் வந்துட்டு லூப்ரிகேஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதை அடிக்கடி செக் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்துட்டு ஷாப்ஸில் பண்ணுறது, க்ரீஸ் போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க சர்வீஸ் நீங்கள் பண்ணும்போது. பட் ரெகுலர் இன்டர்வல், இப்போது வந்துட்டு ஓப்பன்ட் வே செயினாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். அதுக்குள்ளேயே வந்துட்டு செயினுக்கு லூப் பண்ணுங்கள். லூப் பண்ணும்போது வெறும் லூப் மட்டும் பண்ணாமல் லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அது போக ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு இன்ஜினோட ஸ்ப்ராக்கெட்டை நம்மளால் பண்ண முடியாது, அது சர்வீஸ் கொடுக்கும்போது நம்ம பண்ணிக்கலாம். பட் பேக் வீலோட அந்த ஸ்ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்துட்டு லைட்டாக க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ரொட்டேஷன், வீல் ரொட்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது ப்ளஸ் வந்துட்டு பிரேக்கோடதும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அது பிரேக் ஹோல்ட் ஆகுதா டயர் ரொட்டேட் பண்ணும்போது. சும்மா பேக் வீலை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா ஹோல்ட் ஆகுதா அப்படின்ட்டு, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா மைலேஜ் நல்லாயிருக்கும். சிக்ஸ்த் பாயிண்ட்டு என்ன அப்படின்னா, மூணு விஷயம், கிளச்சு, பிரேக்கு, கியர், இந்த மூணுதோட காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். கிளச் வந்துட்டு கிளச் பிளேட் செக் பண்ணுங்கள், 12 mm இருக்கணும். அண்ட் கிளச் கேபிள் கரெக்டாக இருக்குதா, கிளச் பிளேட்ஸ் கரெக்டாக இருக்குதா, இது கிளச்சோடது. பிரேக், பிரேக் வந்துட்டு நம்ம ரைட் பண்ணும்போது சில பேர் வந்துட்டு பிரேக்கை லைட்டாக ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, லெக் பிரேக்காக இருக்கட்டும் ஹேண்ட் பிரேக்காக இருக்கட்டும், லைட்டாக அந்த ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து அந்த ஹோல்டிங் ஆகிட்டே இருக்கிறதுனால ஃபுல் பொட்டன்ஷியல் அந்த வீலுக்கு போகாததுனால நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். ஃப்ரீயாக விட்டுட்டு போங்க, தேவைப்படும் போது பிரேக் பிடிங்க. பிரேக் வந்துட்டு சடனாக நிப்பாட்டுறதோ அந்த மாதிரி இல்லாமல், கியர்ஸ் வந்துட்டு கிளச்சை பிடிச்சி ஒரு 100 meters போய் நம்ம ஒரு பிளேஸில் நிப்பாட்ட போகிறோன்னா அங்கே போய்ட்டு சடனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கியரை லெஸ் பண்ணாதீங்க. நீங்கள் கியரை ஸ்மூத்தாக ரெடியூஸ் பண்ணுறதும் அது ப்ராக்டிஸில் தான் வரும். கியரை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பிரேக்கையும் அப்ளை பண்ணிவிட்டு கிளச்சும் ஹோல்ட் பண்ணிவிட்டு போய் ஸ்மூத்தாக நிப்பாடணும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்ட ஓட்ட தான் வரும். அந்த மாதிரி போகணுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்துட்டு பிரேக் ஓடுது. கியர் அப்படின்னா இந்த ஆர்பிஎம் இந்த ஸ்பீடுக்கு இந்த கியர் தான் போகணும் அப்படின்ருக்கு. ஃபஸ்ட் கியர்லேயே வந்துட்டு 70-80 வந்துட்டு சில பேர் வந்துட்டு என்னோட அந்த உரும வண்டி அந்த மாதிரி போகிறது ரொம்பவே கஷ்டம், வண்டிக்கும் சரி நம்ம மைலேஜுக்கும் சரி. அந்த மாதிரி போகவே போகாதீங்க. ஒரு 100cc பைக்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு 15-20 வரைக்கும் ஃபஸ்ட் கியரில் போகலாம், அதுக்கப்புறம் செகண்ட் கியரில் போகலாம். இப்படின்னு போனோன்னா ஒரு 50க்குள்ளேயே ஃபிஃப்த் கியர் வந்துடும். அதே மாதிரி இப்போ பெரிய வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் கியர் வந்துட்டு 30 வரைக்கும் போகும், 30-40 வரைக்கும் போகும், 60-80 அப்படின்னு போவோம். 80 வந்தோடனே நீங்கள் ஃபிஃப்த் கியரில் வரா மாதிரி இருக்கும், ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்தது மாதிரி நீங்கள் உங்கள் வெஹிக்கிளுக்கு எந்த கியர் கரெக்டாக இருக்கும், வண்டி ரொம்பவே உருமவும் கூடாது, ரொம்பவே வந்துட்டு அந்த டக்கு டக்குன்னு வந்துட்டு பிரேக் வந்துட்டு கியர் வந்துட்டு லாக் ஆகக்கூடாது, இந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க, வண்டி நல்லாயிருக்கும். இது சிக்ஸ்த் பாயிண்ட். செவன்த் பாயிண்ட் என்னென்னு அப்படின்னா, வண்டியை வெயிலில் நிப்பாட்டாதீங்க. பார்க்கிங்லாம் பண்ணியிருப்போம், ரொம்பவே வந்துட்டு டைரக்ட் சனில் வந்துட்டு நிப்பாட்டியிருப்போம், அது வந்துட்டு பெட்ரோல் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணும். ஈவன் நான் சொன்ன மாதிரி பெட்ரோல் வந்துட்டு டே டைமில் நீங்கள் போட்டிங்கன்னாலும் பெட்ரோல் லெவல் கம்மியாகும். அது போக நீங்கள் இந்த மாதிரி சனில் டைரக்ட் சனில் நிப்பாட்டிங்கன்னா பெட்ரோல் கம்மியாகும். இன்னொரு ஒரு காம்பினேஷன்ஸ் போயிட்டுருக்குது, லிட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள், இதில் அப்போ என்ன ரேட்டில் 100 rupees 200 rupees அப்படிங்கிற மாதிரி ஃபில் பண்ணாதீங்க. 1 liter 2 liter ஃபில் பண்ணுங்கன்ட்டு 100 rupees 200 rupeesில் நம்ம ஃப்ராட் பண்ண முடியும் அப்படின்னா 1 liter 2 literலையும் அந்த ரீடிங்கில் ஃப்ராட் பண்ண முடியும். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா பாட்டில்ஸ் இல்லாட்டி கேன்ஸ் வச்சு தான் செக் பண்ணோம், அந்த பெட்ரோல் பங்கில் கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு. டேங்க்கில் ஃபில் பண்ணும்போது அது லிட்டர்ஸாக இருந்தாலும் சரி ருபீஸாக இருந்தாலும் சரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 8th பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிராஃபிக் சிக்னல்ஸில் வண்டியை நம்ம நிப்பாட்டி வச்சுருப்போம். சில பேர் வந்துட்டு ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க, ஈவன் 10 seconds வந்தாலும் வண்டி ஆஃபில் இருக்கும். வண்டி வந்து நிப்பாட்டுவாங்க, 10 seconds இருக்குதா வண்டி ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம மைலேஜ் சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அப்போது மைலேஜ் திரும்ப எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈவன் கார்பரேட்டர் இன்ஜினாக இருந்துச்சுன்னா இன்னுமே செலவாகும் பெட்ரோலுக்கு. ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் ஆகலை, செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டிசைட் பெட்ரோல் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் இக்னிஷன் நடக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது பெட்ரோல் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதுக்கு மினிமம் ஒரு 20 seconds இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிங்கன்னா வண்டியை ஆஃப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கில் சுவிட்சை யூஸ் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணுங்கள் வண்டியை. 20 seconds மேலே இருந்துச்சுன்னா ஈவன் 21 இருந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. பட் 20க்கு கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ண வேணாம். நீங்கள் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கனாலே போதும், அதுக்குண்டான மைலேஜ் பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது வந்துட்டு 8th பாயிண்ட். 9th பாயிண்ட் என்னென்னா, வண்டியை ஆல்டர் பண்ணுவாங்க.
வண்டி ஆல்டர் பண்ணும்போது சேஞ்சஸ் வரும். ஸ்டிக்கர்ஸ் வைஸ் இல்லை சின்ன சின்ன லைட்ஸ் யூஸ் பண்ணுறதோ அந்த ஆல்ட்ரேஷனில் எந்த மைலேஜ் சேஞ்சஸும் பெருசாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரவே வராது. ரெண்டு ஆல்ட்ரேஷன்ஸில் மைலேஜ் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். என்னென்னா டயர் ஆல்ட்ரேஷன், டயரோட விட்த்து, சைஸு, ரொட்டேஷன், வெயிட்டு, இதனால் வந்துட்டு கண்டிப்பாக மைலேஜ் அஃபெக்ட் ஆகும் அந்த கிரிப்புனாலேயும். அது போக சைலன்சர், சைலன்சர் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இன்ஜினே அஃபெக்ட் ஆகும், அது வேறு டாப்பிக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப்பிங் கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதனால் மைலேஜ் ட்ராப் ஆகும். ஸோ மாடிஃபிகேஷனை, இந்த மாடிஃபிகேஷனை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, இன்ஜினுக்கும் சரி வண்டிக்கும் சரி. ஸோ லாஸ்ட் ஒன், இதை நான் சொல்லியாகணும், இது வந்துட்டு உங்களோட சேஃப்டிக்கும் சரி, ரேஷ் டிரைவிங் பண்ணுறது, வண்டி சிக்னல்லேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் சரி இல்லை வண்டி எடுக்கும்போதும் சரி ஃபுல் ரைஸ் பண்ணி சர்றன்னு அடிப்பாங்க. இப்போ என்ன ஒரு நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு போகணுன்னு ஒரு ஏதோ ஒரு உள்ளாருக்கு இருக்கிற தாட்னால் வண்டி அப்படி போவாங்க. அந்த ரேஷ் டிரைவிங் அவங்களுக்கும் சேஃப் கிடையாது. வண்டியும் வந்துட்டு சடனாக அவ்வளோ பவர் வந்துட்டு கொடுக்கும்போது வண்டியோட கார்பன் டெபாசிஷன் நிறையவே ஆகும். ஸோ அதனால் வண்டியோட இன்ஜினுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், ப்ளஸ் மைலேஜ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இந்த 10 பாயிண்ட்ஸ்னால தான் வந்து உங்களுக்கு மைலேஜ் அஃபெக்ட் ஆகுது. இந்த 10 பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மைலேஜை பெட்டராகவே இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மைலேஜ் டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன், சித்து ஸ்டஃபி, பாய்.